ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு வந்து பப்பாளி மாசுங்கிற ஒரு பழம் தான் பார்த்துட்டு இருக்கீங்க. இது பார்க்கறக்கு ஆரஞ்சு மாதிரியே இருக்கும், பட் ஆனால் ஆரஞ்சோட நல்லா பெரிய சைஸாக இருக்கும். இப்போ வந்து இதை தோல் உரிச்சு இது பண்ணிக்கலாம். பார்க்கறக்கெல்லாம் ஆரஞ்சு மாதிரியே பட் பெருசாக இருக்கும். இருங்க, இதை தோல் உரிச்சிடலாம். ஃப்ரெண்ட்ஸ், இதுவும் ஆரஞ்சு மாதிரியே தான் இருக்கும், பட் தோல் வந்து ரொம்பவே நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குங்க. பாருங்கள், நல்லா திக்காக இருக்கும். இதில் வந்து சீட்ஸ் எதுவுமே இருக்காது. வெளியே பார்க்குறக்கு ஆரஞ்சு மாதிரி நல்லா பெருசாக இருக்கும், ஒரு பலாப்பழம் மாதிரியே கிட்டத்தட்ட இருக்கும். உள்ளே நல்லா பிங்க் கலரில் இருக்கும் பாருங்கள். ஆரஞ்சுனா ஒயிட் கலரில் அந்த மாதிரி தான் இருக்கும், ஆனால் இதில் வந்து நல்லா பிங்க் கலரில் இருக்கும் பாருங்கள். பிங்க் கலரில் இது வந்து தோல் பாருங்கள், நல்லா திக்காக இருக்குது. எவ்வளோ திக்காக இருக்குது பாருங்கள், நல்லா திக்காக இருக்குது பாருங்கள். உள்ளே பார்த்தீங்கன்னா ஆரஞ்சு கலரில் இருக்குங்க பாருங்கள். உள்ளே பார்க்குறக்கு ஃபுல்லாக ஆரஞ்சு மாதிரியே தான் இருக்குது, பட் கலர் மட்டும் பிங்க் கலரில் இருக்குங்க பாருங்கள். நல்லா லைட் பிங்கிஷ் கலரில் இருக்கும், ஆனால் இதில் எந்த சீட்ஸுமே இருக்காது. டேஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வந்து ஆரஞ்சு மாதிரி தான் இருக்கும் கொஞ்சம், பட் இதோட அந்த உள்ளே இருக்கிற அந்த இதாட்ட இருக்கும்ல, அதெல்லாம் வந்து ரொம்ப பெருசு பெருசாக இருக்கும். இருங்க, பிரித்து காட்டுறேன். அதே மாதிரி ரொம்ப டேஸ்ட்லாம் இருக்காது, டேஸ்ட்லெஸ்ஸாக இருக்க மாதிரி தான் இருக்கும். அப்புறம் கொஞ்சம் லைட்டாக ரொம்ப நாளாகி நம்ம பொறிக்காமல் விட்டுட்டோம்னா ஹார்டான மாதிரி ஆயிருக்கும், நம்மளால சாப்பிட முடியாதுன்னு வச்சுக்கோங்களேன். இதோட ஹெல்த் பெனிஃபிட்ஸ் என்னென்னு எனக்கும் கரெக்டாக தெரில, பட் ஆனால் இது சாப்பிட்டா நல்லதுன்னு சொல்லியிருக்காங்க. நீங்களும் இந்த ஃப்ரூட் கிடச்சுன்னா சாப்பிடுங்க. இது மோஸ்ட்டாக எங்கேயுமே அவ்வளோவா இல்லை. இதில் வந்து சீடே இருக்கிறது இல்லை இந்த ஃப்ரூட்டில். இந்த ட்ரீ ஆனால் எப்படி வருதுன்னு தெரில. இதோட பெனிஃபிட்ஸ் அப்புறம் இதோட சீடு எப்படி ட்ரீ ஆகுது அப்படிங்கிறத தெரிஞ்சுனா யாராவது கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ இதை வந்து தனித்தனியாக பிரித்து எடுத்துக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா தெரியும், லைட் பிங்க் கலரில் தான் இருக்கும், ரொம்ப பிங்க் இல்லை, பட் ஆனால் பிங்க். இப்போ பாருங்கள், உள்ளே அந்த இதெல்லாம் முத்திடுச்சுன்னா அந்த இதெல்லாம் வெடிச்சிருவோம் பாருங்கள். இங்கே பாருங்கள், நல்லா பிங்க் கலரில் இருக்குது. உள்ளே பாருங்கள், நல்லா பெருசு பெருசாக இருக்குது பாருங்கள். ஃபிங்கர் வச்சா ஒரு ஆஃப் ஃபிங்கர் காட்டே வந்துடும் ஒழியுது. இது ஒன்று சாப்பிட்டாவே நல்லா வயிறு நம்பிடுவோம். டேஸ்ட் வந்து லைட்டாக முள்சீத்தாவும் ஆரஞ்சும் கலந்த மாதிரி டேஸ்ட்டில் இருக்கும். நீங்களும் இந்த ஃப்ரூட் கிடைச்சா மறக்காமல் ட்ரை பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் என்னோடய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் என்னோடய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.